இந்த காம உணர்வு, காம உணர்வுனால் என்ன, காம உணர்வுனுடைய பிரச்சனைகள் என்ன? இப்போ காம உணர்வுங்கிறது இயற்கையானதா செயற்கையானதா? அது இயற்கையானது தான். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், சிலவங்களுக்கு அது வந்து ஒரு பிரச்சனையான அம்சமாக இருக்குது. எப்படி நம்ம பயம், வருத்தம், கோபம் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு செயலை தூண்டுற மாதிரி ஏதோ ஒரு அமைப்புக்காக தான் எல்லா எமோஷன்ஸுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து காம உணர்வுமே கூட நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று தான். ஆனால் அதே நேரத்தில் எல்லாமே வந்து சில எக்ஸஸாக போகும்பொழுது அல்லது அதனுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது அதுவுமே ஒரு பிரச்சனையாயிருது. இப்போ ஒரு ஒரு சராசரி நபரை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம். அது இப்போ சிலவங்க வந்து இப்போ ஒரு சன்னியாசியாக இருக்கிறாங்க அல்லது ஏதாவது ஒரு இந்த மாதிரி சில ஒழுக்க நிறைகளை பின்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அது தேவையில்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க தேவையில்லாமல் இருந்தாலுமே கூட, ஏன்னா அந்த அவங்களுடைய பாடி லைனுடைய ஒரு கெமிக்கல் பேலன்ஸு, கெமிக்கலுடைய அமைப்பு, பாடியினுடைய ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வச்சு அது ஏற்கனவே அந்த அவங்களை அறியாமலேயே அந்த மாதிரி உணர்வுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த ஒரு இப்போ உதாரணமாக இப்போ இது வந்து அது பிரச்சனையாக இருந்ததுன்னு சொன்னால் அது எப்படி நம்ம தீர்வு பண்ணுறது? இப்போ உண்மையில சொல்ல போனான்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் தான் தீர்வு பண்ணணுங்கிற ஒரு இது வருது. பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம தீர்வு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ சிலவங்களுக்கு வந்து அவங்க அந்த உணர்வு தேவையில்லை, ஆனால் இருந்தாலும் அந்த உணர்வு தேவையில்லாமல் வந்து தொண்டை பண்ணதுங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் அதை என்ன பண்ணலாம்ங்கிறத நம்ம சிந்திக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு சொல்லி. அதே மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம அதுக்கு சம்மந்தமாக நம்ம திங்கிங்கில் போகும் பொழுது தான் அது இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகுது. அதனால் தாட்டாக இருக்கிற வரைக்கும் தாட்னால் உருவாச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த தாட்டு அதை விட்டு போகிறதும் அந்த உணர்வுகளும் அதை விட்டு போயிடும். ஆனால் திங்கிங்காக நம்ம டெவலப் பண்ணோன்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிட்டுருக்கும். பிறகு அது வந்து அந்த அக்ரவேஷன்லேருந்து இது பண்ணும்பொழுது நம்ம இப்போ சில இதுகள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உடல் ரீதியான ரசாயன மாற்றங்கள் எல்லாம் கூட கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உடல் ரீதியான ரசாயன மாற்றங்கள் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் பிற அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த உடலே டிமாண்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்துடும். அப்போ அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போயிடுது. அதனால் இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும், எடுத்த எடுப்பில் அந்த அளவுக்கு தீவிரமெல்லாம் போகிறதில்ல. அதனால் இது வந்து நம்ம அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாமல் இருந்தோம்னு சொன்னால், அது தாட்டாகவே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு தேவையில்லாமல் வருது, எக்ஸசிவாக வருதுன்னு சொல்லி சொன்னால் அது திங்கிங்கோட நிப்பாட்டிக்கிடணும். திங்கிங்கோட நிப்பாட்ட முடியலைன்னு சொல்லி சொன்னால் அது அதை தாட்டோட நிப்பாட்டிக்கிடணும். திங்கிங்க்கு எடுத்துட்டோன்னு சொன்னால் இது கொஞ்சம் அக்ரவேட் ஆயிடுது. தாட்டோட நிப்பாட்டிக்கிட்டோன்னு சொன்னால் எப்படி தாட்டு மூவ் ஆகி போயிடுதோ அதே மாதிரி அந்த எமோஷன்ஸும் நம்மளை விட்டு போயிடும். இப்போ சில இதுகள் வந்து இப்போ இது எத்தனையோ அடிக்ஷன்ஸ் வர்ற மாதிரி இதுவுமே ஒரு அடிக்ஷன்ஸாக மாறிட்டுன்னு சொல்லி சொன்னால், அப்புறம் அந்த அடிக்ஷன்ஸுன்னு சொன்னாலே அடிக்ஷன்ஸுக்குள்ள நிலைமை வந்து இப்படி தான், அது நம்மளை மீறி நடக்குதுங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போனால் தான் அது சரியாக வரும். அதனால் அது வந்து ஒரு அடிக்ஷன்ஸ் லெவலுக்கு போகாதபடி நம்ம பார்த்துக்கிடணும். அடிக்ஷன்ஸுக்கு போயிட்டுன்னு சொன்னால் அது நம்மளை மீறிய செயலாக எடுத்துக்கிட்டால் தான் அப்புறம் அதுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம திங்கிங்கில் ஈடுபடாதபடி, வெறும் தாட்டில் எத்தனையோ எமோஷன்ஸ் வருது, எத்தனையோ தாட் வருதுங்கிற மாதிரி அது பத்துல பதினொன்று பதினொன்றாவது தாட்டுங்கிற மாதிரி அது ஈஸியாக எடுத்துக்கிட்டு அதை விட்டுட்டோன்னு சொல்லி சொன்னால் அது போயிடும். ஆனால் மொத்தத்தில் நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு எண்ணம், நமக்கு ஒரு எண்ணம், ஒரு தீர்மானம் நமக்கு இருக்கணும். இது நம்மளை வந்து தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுது, நம்ம இதிலிருந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றது நல்லது. அந்த முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அதை செயல்படுத்துறதுல தான் அந்த மாதிரி என்ன மாதிரி தாட்டோட நிப்பாட்டிக்கிடணும், திங்கிங்க்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி வச்சுக்கிடணும். மொத்தத்தில் நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்துடணும், இது நமக்கு வேண்டாம்,
அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அந்த தீர்மானமே உங்களுக்கு தேவையான எனர்ஜியெல்லாம் கொடுக்கும். அது அதனால் நீங்கள் அது வந்து ஒரு சமநிலைக்கு உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்.